மாமா இந்த குழந்தையை தூக்கிட்டு வராரு? எதுக்கு இப்படி பண்றாரு? ஒண்ணுல குழந்தைக்கு அந்த தாய்ப்பால்லாம் கொடுக்க மாட்டேங்கறா. அதனால குழந்தைக்கு இம்யூனிட்டி இருக்காத இல்ல. அதனால தான் பாவம் ஜரம் வருது போல இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னதுல ஏதோ மனசுல வச்சுக்காத. குழந்தைக்கு கொஞ்சம் நீ பால் கொடுவீல. எதுவும் யோசிக்காத. ஸ்வேதா சொன்ன மாதிரி அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா நினைக்கிறேன். ஏதோ மாய மந்திரம் பண்ணி மாமாவை இந்த அளவுக்கு மாத்திருக்கா? குழந்தைக்கு பேர் கூட வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்போ என்னடானா குழந்தையை தூக்கிட்டு வந்து தாய்ப்பால் கொடுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நல்ல சகுனமாவே எனக்கு தோணல. எப்படி இந்த அளவுக்கு மாறிட்டாரு? இத இப்படியே விடக்கூடாது. வெண்ணிலா கிட்ட பேசி முதல்ல ஒரு முடிவெடுக்கணும். என்ன சொல்றான் வந்த அடேப்பா எவ்வளவு அழகா இருக்க பாரு பொண்ணு மாதிரியே. என்ன முத்து மாமா கையில வரலு? ஓ இதுவா? அது ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளையார் கோயில் இதுல பூக்கடை பாட்டி இருக்குல்ல, அவங்கள பார்த்தேன். அப்படியே பேசும்போது வெண்ணில எப்படி இருக்கு, குழந்தைலாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப விசாரிச்சாங்க. அப்பதான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பால் சுறா இல்ல அதை நீ சாப்பிடணுமா, இதெல்லாம் சாப்பிட்டாதான் பால் நல்லபடியாக சுரக்குமா. அவங்க சொன்னாங்க, உடனே போய் நான் கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சுறா புட்டு சுறா குழம்பு. பால் தான் எனக்கு போதுமான அளவு இருக்கே முத்துமாமா, அப்புறம் எதுக்கு? நான் வேணும்னா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அதே ரெண்டு குழந்தையும் நீ பார்த்துக்கணும் இல்லையா, பொன்மகளும் இருக்கா நம்ம குட்டி பையன் திருத்தணையும் இருக்கான் இல்லையா, அதனால ரெண்டு பேத்துக்கும் அது பத்தாம போயிடக்கூடாது இல்லையா. ம், சாப்பிடு, உடம்புக்கு நல்லது சொல்லியிருக்காங்கல்ல. இதை தான் மாமா நான் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கலை சொல்லுங்க மாமா. இந்தா பால் சுறா எல்லாம் கேட்டுச்சு மாமா. இதெல்லாம் நாங்க வெண்ணிலாவுக்கு பார்த்து பண்ண மாட்டோமா? நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு அங்க போய் வாங்கிட்டு வரீங்க? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நம்ம பூக்கடை பாட்டி இருக்குல்ல, அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா டேஸ்டா பண்ணி கொடுத்துரு. பரவாயில்லையே, மாமாவுக்கு வர வர வெண்ணிலா மேல பாச பொங்குது. பொண்டாட்டி மேலையா இல்ல குழந்தை மேலையா? நீ கொளுத்திலாம் போடாத, ரெண்டு பேரும் மேலே பாச இருக்கு. நல்லபடியா பண்ணி கொடுத்துரு. சரிங்க மாமா, நான் செஞ்சு கொடுக்குறேன். மாமாவுக்கு இப்ப புதுசா வந்திருக்கிற பாசம் வெண்ணிலா மேலேயோ பொன்மகள் மேலேயோ இல்லை, என் பையன் திருத்தணிகை மேல. இதே பாசம் கூடிய சீக்கிரம் என் மேலையும் வர வைப்பேன். ஏன் நீ என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, முத்தரசன் மாமா வெளியில போயிட்டு பால் சோறா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓ பரவாயில்லையே, அண்ணன் அதெல்லாம் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வராரா? அப்படி இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. இந்த பாச வெண்ணிலா மேலயோ இல்ல பொன்மகள் மேலயோ இல்ல, அதான் எனக்கு அப்செட்டா இருக்கு. ஏன் நீ ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த சவால் ஸ்வேதா இருக்கால, அவ சொன்னதை நிறைவேத்தி காட்டுறதுக்காக காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாலும்னு எனக்கு தோணுது. சச்சா அப்படிலாம் இருக்காத நீ. இல்ல ஜனனி, அந்த ஸ்வேதாவோட குழந்தைக்கும் வெண்ணிலா தானே தாய்ப்பால் கொடுக்குறா, அதனால குழந்தைக்கு பால் பத்தாம போயிடுமோன்னு அக்கறையில தான் மாமா இதை வாங்கிட்டு வந்திருக்காரு.
ஏன்னி ஒரு வேல பையங்கிறதுனால அண்ணனுக்கு அந்த குழந்தை மேல ஈர்ப்பு இருக்குமோ? அக்கறை ஈர்ப்பு இது எல்லாமே குழந்தை மேல வர்றதுல எனக்கு ஒன்றும் தப்பா தோணல. ஆனா அந்த ஸ்வேதா தில்லாலங்கடி வேலைக்கு பேர் போனவ. குழந்தைய சாக்கா வச்சு முத்தரசன் மாமா வளவிரிச்சு பிடிச்சிடுவாளோன்னு என் மனசுக்குள்ள பயமா இருக்கு. சனனி, அன்னைக்கு அந்த ஸ்வேதா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வெண்ணிலா கிட்ட இருந்து எப்படியாவது முத்தரசன் மாமா பிரிச்சு காட்டுறேன்னு சவாலா சொன்னான். அவ எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்யறவ. இந்த விஷயத்திலையும் அவ சொன்னதை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அனி, நம்ம உயிரே போனாலும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே விடக்கூடாது அண்ணி. கண்டிப்பா அவ கணக்கு கண்டிப்பா இதுல தப்பு கணக்கா தான் ஆகும். பாத்துக்கலாம். சரி, நான் வேலைய ஆரம்பிக்கிறேன். கலை, நீங்க முன்னாடி போங்க, நான் அர்ச்சனை கூட வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, ரெண்டு அர்ச்சனை கூட கொடுங்க. ஆ, தரமா. தாயி, இங்க வா தாயி, பயப்படாத வா. சீக்கிரமா எடுத்து வைங்க, வரேன். என்ன, கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமான்னு மனசுக்குள்ள குழப்பமா இருக்கா? கலங்காது, தயங்காது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஆத்தா உன்னை கண்டிப்பா அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துருவா. ஆத்தா உன்னை அவ குழந்தையாவே நினைக்கிறா, அதனால பயப்படாத. எத்தனை தடை கற்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் படிக்கற்களா ஆக்குற சக்தி உன் மனசுக்கு இருக்கு. நீ நினைச்சது நடக்கும். இந்த ஊரே உன்னை எதிர்த்தாலும், இந்த பாறை உன்னை பழிச்சாலும், மலை போல வந்த கவலையெல்லாம் பனி போல விலகும் தாய். நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். இப்போதைக்கு உனக்கு பல கஷ்டங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் அது அத்தனையும் மாறும். கவலைப்படாம போதாயி, போ. உன் புருஷன் மணிமணியான குழந்தைகளோட நீ நீடூழி வாழ்வ தாயி. தைரியமா போ. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நிஜத்தை தவிர அந்த ஆத்தாவுக்கு வேற என்னம்மா தெரியும்? அவ வாக்கத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். தைரியமா போ. என்னைக்குமே கெட்டவங்களோட கை ஓங்கின மாதிரி தான் தோணும். ஆனா அந்த ஓங்கின கையே அவங்கள அடிக்கும்போது கத்தி கதறுவாங்க. நீ அதை கண் கூட பார்க்கத்தான் போற. போ, தைரியமா போ. ரொம்ப நன்றி சாமி. காசு கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தாத தாயி. அந்த ஆத்தா சொன்னா அதை நான் உனக்கு சொல்லிட்டேன். காசெல்லாம் வேண்டாம். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நீ ஆத்தாவோட புள்ள தாயி. போ, தைரியமா போ. அம்மா, அர்ச்சனை கூட எடுத்து வச்சிட்டீங்களா? ஆ, எடுத்து வச்சிட்டேம்மா. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம்
அப்போ இன்னொன்னு உங்களுக்கு அண்ணனுக்குமா அமைதியா இரு என்னங்க திருத்தணிகை மேஷ ராசி பரணி நட்சத்திரம் திருத்தணிகை நாமதேசிய மேஷ ராசி பரணி நட்சத்திர ஏ வெனிலா உனக்கு என்ன பைத்தியமா சாமி கும்பிடுகளே வெண்ணிலா கொண்டார உட்கார்ந்துட்டு போலாம் உட்காருங்க வெண்ணிலா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற என்ன கலை நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் பின்ன ஸ்வேதா என்னடான்னா அந்த திருத்தணிகை குழந்தையை வச்சுக்கிட்டு மாமாவை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சி பண்ணிட்டு இருக்கா உனக்கு அந்த குழந்தைக்கு அர்ச்சனை பண்ற அளவுக்கு பாசம் முத்தி போயிடுச்சா இல்ல ஒருவேளை முத்துமாமாக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் நீயும் நம்புறியா நல்லா கேளுங்க அண்ணி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்வேதா என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு பயந்து பயந்து இருந்தா இவங்க என்னடானா அந்த குழந்தை பேருக்கு அர்ச்சனை பண்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் ஸ்வேதா அந்த குழந்தைய வச்சு ஆடாத ஆட்டம் ஆடுறா ஆனா நீங்க என்னன்னா புரிஞ்சுக்காம அந்த குழந்தைக்கு போய் அர்ச்சனை பண்றீங்க மூணு பேரும் கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை கேக்குறீங்களா வெனிலா என்னாச்சு இல்ல கலை உங்க யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒண்ணு இறந்தே தானே பிறந்துச்சு எனக்கு கூட வந்த பொன்மகளை நினைச்சு மட்டும்தான் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க ஆனா எனக்கு என்னதான் பொன்மகள் என் கூட இருந்தாலும் இறந்து போன அந்த குழந்தையோட நினைப்பு அப்பப்ப வந்து போகும் தூக்கத்துல கூட யாரோ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு ஆனா எப்ப முத்து மாமா அந்த திருத்தணிகையை என்கிட்ட கொடுத்து அதுக்கு பசியாத்த சொன்னாரோ அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள என்ன புரியாத சந்தோஷம் அந்த ஆத்தா இறந்து போன என் குழந்தைக்கு ஈடா எனக்கு திருத்தணிகையை கொடுத்த மாதிரி உள்ள ஒரு உணர்வு இறந்த குழந்தையோட நினைப்புல இருந்து என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு அந்த இறந்து போன குழந்தையால ஏற்பட்ட துக்கம் மறைஞ்சு இப்ப என் மனசுக்குள்ள பாசம் மட்டும்தான் பொங்குது ஆனா நீங்க யாரும் புரிஞ்சுக்காத விஷயத்த முத்து மாமா என் விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டுதான் திருத்தணிக்கு என் கையில கொண்டு வந்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லுச்சுன்னு நினைக்கிறேன் வெனிலா என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நிறுத்து கலை ஒரு குழந்தைய என்னால குழந்தையதான் பார்க்க முடியுது எதிரியெல்லாம் பார்க்க முடியல என்ன பொறுத்த வரைக்கும் பொன்மகள் வேற திருத்தணிகை வேற இல்ல ருத்ரா வேற உத்ரா வேற இல்ல வெனிலா எங்களை மன்னிச்சிடு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபமா பேசிட்டோம் இதான் வெனிலா உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு தப்பான விஷயம் இன்னும் தப்பாதான் எங்க கண்ணுக்கு படுது வெனிலா ஆனா உனக்கு அதுல இருக்க நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது சத்தியமா சொல்ற நீ வரம் வாங்கி பிறந்தவ ஆமா நீ அந்த ஸ்வேதா மூச்சுக்கு 300 தடவை ஏன் புருஷன் ஏன் புருஷன்னு ஏதேதோ சதி பண்றா அத்தனையும் முறியடிச்சு முத்தானன கல்யாணம் பண்ணி இத்தனை பிரச்சனைக்கு நடுல உங்களால மட்டும்தான் நீ இப்படி சந்தோஷமா வாழ முடியுது கண்டிப்பாக்கா நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி
அந்த ஆத்தாவேதான் உங்களை வழி நடத்துறா. உங்களுக்கு முழுமையா அந்த ஆத்தாவோட அனுகிரகம் இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆ, இருந்தாலும் அந்த ஸ்வேதாவோட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஆத்தா கண்டிப்பா எங்களை கைவிட மாட்டான்னு நம்பிக்கை இருக்கு. தப்பு செய்யறவங்களுக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பா, அதுல மாற்றமே இல்ல. அது முன்னாடி நடக்குதோ இல்ல பின்னாடி நடக்குதோ, அவங்க அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையும் கூலியும் நிச்சயமா கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஹேய் செலகுட்டி, புஜ்ஜுகுட்டி, ஏன் நீ இப்படி கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் கண்ணா தூங்கல? பசிக்குதா செல்லக்குட்டிக்கு? அம்மா ஒன்று கொடுக்கலையா? அம்மா வரட்டும், அம்மாவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி அடிப்போம். அதெல்லாம் வயிறு முட்டை பாலை குடிச்சிட்டு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு அப்பாவை பார்க்கணும்னு தான் தங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே செல்லக்குட்டி, அப்பாவை பார்க்கணும் வெயிட் பண்றீங்களா? அப்பாவுக்கு நிறைய வேலை, செங்கல் சொல்லிக்கு போகணும், மில்லுக்கு போகணும். நீங்கள் கொஞ்சம் பெருசாயிடுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஜீப்பில் போகலாம். சரி செல்லக்குட்டி, செல்லக்குடி தூங்கணுமே, என்ன பண்ணலாம்? சரி அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பாட்டு பாடி உங்களை தூங்க வைக்கிறேன். சரியா? ஆராரு ஆறிராரோ செல்லக்குட்டி கண்ணுரங்கு, ஆராரு ஆறிராரோ கண்ணுக்குட்டி கண்ணுரங்கு, ஆராரோ ஆறிராரோ செல்லக்குட்டி கண்ணுரங்கு, செல்லக்குட்டி கண்ணுரங்கு கண்ணுக்குட்டி க. ஏய் என்ன சிரிக்கிற? சுதி ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் முன்னப்பட அப்படிதான் இருக்கும். நீ தாளாட்டு பாடி குழந்தைய தூங்க வைக்கிறல, நான் தான் சொல்கிறேன்னா பெரிய பி சுசீல. ஏன் நீங்கள் மட்டும் தான் பாடுவீங்களோ, நாங்களாம் பாட மாட்டோமோ? இப்போ பாரு, ஆராரோ ஆறிராரோ செல்லக்குட்டி ஆராரோ, எவ்வளோ அழகாக நான் பாடுறேன் நீ. ஏய் அது சரி, சின்ன குழந்தைய பாட்டு பாடி தூங்க வைக்கலான்னு பார்த்தா பெரிய குழந்தை தூங்கிடுச்சு. நல்லதாக போச்சு, ஒரு குழந்தை தூங்கிடுச்சு, இன்னொரு குழந்தை தூங்க போகுது. அவளை அழகாக நம்ம பாடியிருக்கோம். திருத்தணிகள் என்ன பண்ணிட்டுருப்பான்? ஏன் வர வர நம்மளுக்கு அந்த குழந்தையோட ஞாபகம் அதிகமாக வருது? ஸ்வேதா இருந்தப்போ பண்ணியிருந்தாலும் குழந்தை பாவமாச்சே. இது மனிதாபிமானமா இல்லை பாசமா? நம்ம ஏன் இப்படி குழம்பி போகிறோம்? ஒருவேளை ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னு ஸ்வேதா சொல்கிறனால எனக்கு அப்படி தோணுதா? என்ன காரணம் வேணால் இருந்துட்டு போட்டோம். பாவம், அந்த குழந்தைங்க இப்போ தான் உடம்பு சரியாச்சு. அது ஏதாவது சாப்பிட்டுச்சா இல்லை தூங்குச்சா? இவன் என்ன பண்ணானே தெரியலையே. இங்கேருந்து குழம்புறத விட அவனை போய் பாஸ்ட்டு வந்துடுவான். ஸ்வேதா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நானும் திருத்தணிகையும் ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வந்தோம் இல்லடா. இது
வாக்கிங் வாக்கிங் ஃபார் அ டைம் அது அறிவு கட்ட முன் இத சொல்ற போறேன் இத்தனை மணிக்கு இருந்த குழந்தை வாக்கிங் கூட்டி போவாங்களா சாப்பிட்டது சரிக்காத மாதிரி இருந்துச்சு அதனால தான் மாமா போனே என்ன பண்றது இந்த மாதிரி நேரத்துல நியாயமா புருஷன் ஒருத்தர் இருந்தா கூட கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிருக்கலாம் வீட்ல பெரியவங்க இருந்திருந்தா குழந்தைய பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் எனக்கு இதுல எந்த குடுப்பணியும் இல்லையே நான் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்க நீ வேற ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கற ஏடா கூட நான் பேசறதே உனக்கு வேலையா போயிடுச்சு கை கூட வாக்கிங் போமா ஏற்கனவே நோய் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளிய பனி பெய்யுது காத்து கருப்பு அடிச்சதுனா ஒண்ணே ஒண்ணும் பண்ணாது காத்து கருப்பு ஒண்ண பார்த்து பயந்து போய்டும் ஆனா இது குழந்தை புரியதா குழந்தை விஷயத்துல விளையாடாத நான் என்ன பண்ணட்டும் மாமா இந்த வீட்ல இருக்கிற மத்த எல்லாரும் என்ன எதிரியா தான் பாக்குறாங்க அப்படி இருக்கறப்போ என் வயித்துல இருந்து பிறந்த குழந்தைய மட்டும் பாசத்தோட பாத்துப்பாங்களா என்ன